வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் குரூப் 4 விஏஓ டிஎன்பிஎஸ்சியில் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணி என்ன சைஸில் என்ன ஃபீச்சர்ஸோடு அப்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸில் பார்க்கலாம். நீங்கள் இதில் லாகின் பண்ண உடனே உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பேஜு கீழே அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை தயவுசெய்து செக் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்கிற மாதிரி ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறது நிறையவே வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன ஃபீச்சர்ஸ் என்ன அளவு சொல்லியிருக்காங்களோ கரெக்டாக அதன்படி ஏற்றுங்க. உயரம் 4.5 சென்டிமீட்டரும் அகலம் 3.3 சென்டிமீட்டரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பெயர் மற்றும் எடுக்கப்பட்ட தேதி தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபோட்டோவில் வந்து உங்களுடைய முகம் வந்து 3 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்கணும். மொத்த உயரம் 4.5 சென்டிமீட்டர். அப்போ கீழே இருக்க மீதம் இருக்கிற 1.5 சென்டிமீட்டரில் உங்களுடைய பெயரும் உங்களுடைய புகைப்படம் எடுக்கப்பட்ட தேதியும் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒயிட் பேக்ரவுண்டு தான் இருக்கணும், ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கண்டிப்பாக ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணி வைக்கிறது அப்படின்றத நான் இதில் செஞ்சு காட்டுறேன். இதை நாங்கள் வந்து ஃபோட்டோஷாப் 7.0 ஃபோட்டோஷாப்பில் பேசிக் ஃபோட்டோஷாப்பில் தான் நான் இதை எடிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னா செய்யுங்க, அல்லது பக்கத்தில் இருக்க ஸ்டுடியோவில் கூட கொடுத்து செஞ்சுருங்க. பேக்ரவுண்டை மாற்றணும், அதுக்கு டபுள்யூ மேஜிக் வேன் டூன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நான் பேக்ரவுண்டை முதல்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் ஃபெதர் பண்ணுறேன். ஃபெதர் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுக்கு வந்து ஒயிட் கலரை நான் சூஸ் பண்ணுறேன். ப்ரஷ் டூலில் சூஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நான் அதை அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும்னா பண்ணுங்க, அல்லது பக்கத்தில் இருக்க ஃபோட்டோஷாப்பை ஒர்க் பண்ணுறவங்க அல்லது ஸ்டுடியோவில் கொடுத்து செய்யுங்க. ஸ்டுடியோவில் நிறைய பேர் வந்து நீங்கள் எங்களுக்கு பேரும் தேதியும் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க, பட் அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுறாங்க. பட் அதில் ஒரு அளவு கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி போடுங்க. உங்களுடைய முகம் கழுத்து காது தெரிகிற மாதிரி இருக்கிறது 3 சென்டிமீட்டர் இருக்கணும் உயரம். ஃபோட்டோ உங்கள் பேரும் தேதியும் டைப் பண்ணி இருக்குது 1.5 சென்டிமீட்டரில் இருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்டுடியோவில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வாங்குறீங்கன்னா தயவுசெய்து அதே மாதிரி எடிட் பண்ணி வாங்குங்க. ரீசெண்டாக நீங்கள் எடுத்த ஃபோட்டோவாக அது இருக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அதில் வந்து டேட் உங்களுக்கு ஒரு கேலண்டர் வியூ ஆகி அதில் டேட்டை வந்து மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட்டுக்கு முந்தைய தேதி நீங்கள் போட முடியாது. அப்ளிகேஷன் ஓப்பன்லேருந்து முடிகிற டேட் வரைக்கும் தான் போட முடியும். குறிப்பிட்டு நீங்கள் ஒரு தேதியில் போகிறீங்கன்னா அதுக்கப்புறம் தேதி உங்களுக்கு காட்டாது. நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கே அது தெரியும். எப்படின்னு நான் ஃபர்தராக சொல்கிறேன். இதில் நான் மெஷர்மெண்ட் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஒயிட் பேக்ரவுண்ட் மாற்றிட்டோம், உயரம் லெஃப்டில் அதில் பார்த்தீங்கன்னா 0 இருக்கும், கீழே முடிகிறது 4.5 சென்டிமீட்டரில் முடியும். உயரம் 4.5 சென்டிமீட்டர் இந்த ஃபோட்டோ நம்மளுக்கு மொத்தமாக இருக்குது, ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு அந்த முகம் காது கழுத்தோட சேர்ந்து வந்து 3 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும், 3 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. அது கீழே பேரும் தேதியும் இருக்குது, 1.5 சென்டிமீட்டரில் இருக்கணும். நான் இங்கே லேயர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் நியூ லேயர் கிரியேட் பண்ணி அந்த நியூ லேயரில் டேட்டு நேம் டைப் பண்ணுறதுக்காக நான் புதுசாக அந்த நியூ லேயரில் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். உங்களால் முடியும் ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ண எனக்கு பேசிக் டூல்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அல்லது யாராவது ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்கள்கிட்ட சொல்லுங்கள். இல்லது தயவுசெய்து உங்கள் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற ஸ்டுடியோவில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபோட்டோவே எடுத்து அதை இதே மாதிரி எடிட் பண்ணி வாங்கிக்கோங்க, அதுதான் பெட்டர். ஃபாண்ட்டு ரொம்ப ஸ்டைலிஷான ஃபாண்ட்லாம் வைக்காதீங்க. பார்த்தா ரீட் பண்ணக்கூடிய ஃபாண்ட்ஸு லெட்டர்ஸ் வந்து பிளாக்கில் தான் இருக்கணும், கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி. ஒரு சில பேர் ரொம்ப லென்த்தாக இருக்கும், நிறைய பேருக்கு சந்தேகம் முன்னாடி இனிஷியல் இருக்கணுமா, இனிஷியலுக்கு அப்புறம் புள்ளி வைக்கணுமா, பின்னாடி இனிஷியல் இருக்கணுமா அப்படின்னு இருக்குது. அதில் மாடல் ஃபோட்டோவில் வந்து முன்னாடி இனிஷியல் வச்சு பேர் புள்ளி வச்சு பேர் எழுதியிருக்காங்க, கீழே டேட்டு போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே அஸ்பர் உங்களுடைய 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பின்னாடி தான் இனிஷியல் இருக்கும். இதில் இப்படி தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி எங்கேயும் சொல்லப்படலை. உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கும், பெரும்பாலும் இனிஷியல் பின்னாடி இருக்கும். உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடோ அப்படி போடுங்க. இதில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எதுவும் கட்டாயம் கிடையாது. உங்கள் இனிஷியலை முன்னாடி போட்டு புள்ளி வச்சு போடுறதுனாலும் போடுங்க. உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி பின்னாடி தான் இனிஷியல் இருக்குது, நான் இதே மாதிரி போட விரும்புகிறனாலும் தாராளமாக போடுங்க. உங்களுடைய பேர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறபடி இருந்தால் தாராளம், அதுவே போதும். நார்மலாக எல்லோரும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து தயவுசெய்து ஸ்டைலிஷ் ஃபான்ஸ் எதுவும் கொடுத்துடாதீங்க, பிளாக் கலரே கொடுங்க. தேதி தயவுசெய்து ஃபோட்டோ நீங்கள் எடுத்த தேதி போடுங்க.
தயவுசெய்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுங்க, அது உங்களுக்கு பெட்டர். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன், சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரீசெண்டாக தயவுசெய்து எடுங்க. உங்கள்கிட்ட நல்ல தெளிவான ஃபோட்டோ இருக்குது, உங்களால் எடிட் பண்ண முடியும்னா நீங்களே எடிட் பண்ணுங்கள். இதில் மென்ஷன் பண்ணுற தேதி, நம்ம புகைப்படம் எடுத்த தேதி, இதில் கீழே இருக்க ஃபோட்டோ வந்து நான் கண்ட்ரோல் டி கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். முழுசாக கழுத்து தெரியணும், காதுகள் தெளிவாக தெரியணும் அப்படின்னு ஃபோட்டோவில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த முகத்தினுடைய உயரம் வந்து 3 சென்டிமீட்டர் இருக்குது எனக்கு. பெயரும் தேதியும் இருக்கிறது, கீழே மீதம் இருக்கிற 1.5 சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ இதெல்லாம் பிஎஸ்டியாக இருக்குது, 4 லேயர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபைல் சைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் இந்த 4 லேயர்ஸையும் நான் மெர்ஜ் பண்ணுறேன். மெர்ஜ் விசிபிள்னு கொடுத்தா இந்த 4 லேயர் இப்போ எனக்கு இங்கே மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ளணும், இந்த ஃபைல் நேம் அவங்க கொடுத்துருக்க நேமாக தான் இருக்கணும். ஃபோட்டோகிராப், ஃபோட்டோகிராப்னு டைப் பண்ணுங்கள். பி கேபிட்டல் லெட்டரில் PHOTOGRAPH, ஃபோட்டோகிராஃப்னு கரெக்டாக அது. அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தால் உங்களுடைய ஃபோட்டோ அக்செப்ட் ஆகாது. இது குவாலிட்டி வந்து நான் ஃபுல்லாகவே வச்சு தான் நான் சேவ் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு தேவைன்னா குறைக்க முடியும். ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன சைஸில் இருக்குது நான் செக் பண்ணுறேன். எனக்கு இப்போ 50 KBக்கு உள்ளே வேணும், 50 KBக்கு மேலே 59 KB இருக்குது. அவங்க கொடுத்துருக்க சைஸ்க்குள்ளே நம்ம கொண்டு வரணும். ஸோ அகெயின் மறுபடியும் இந்த ஃபோட்டோவை நான் ஓப்பன் பண்ணி இதனோட குவாலிட்டியை இப்போ நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ரெசல்யூஷனாக நான் குறைக்கலை, ரெசல்யூஷன் 200 சொல்லியிருக்காங்க, ரெசல்யூஷன் அப்படியே தான் நான் வச்சுருக்கேன். இதில் இப்போ இருக்கக்கூடிய சைஸ் குவாலிட்டி, ஃபோட்டோ குவாலிட்டியை மட்டும் நான் கொஞ்சம் குறைக்கிறேன். பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது. ஃபோட்டோ குவாலிட்டி குறைக்கும்போது கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ எவ்வளோ சைஸ் இருக்குது நான் செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு தேவையான அளவு இதில் இருக்குது, 37 KB இருக்குது. தாராளமாக அதை ஏற்றுறதுக்கு சரியான அளவு தான் அது. இப்போ நம்ம அந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அவங்க வந்து உயரம் 2 சென்டிமீட்டரும் அகலம் 6 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. 10 KBலேருந்து 20 KBக்குள்ள சிக்னேச்சர் அவங்க சொல்லியிருக்க இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். SIGNATURE அப்படின்னு தான் சேவ் பண்ணணும். ஜேபெக் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக பின்னாடி .jpg கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்னட்டு ஆல்ரெடி இருக்கிற சிக்னேச்சர் மாடலை நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் எல்லா ஃபோட்டோவையும் டூப்ளிகேட் போட்டு ஒர்க் பண்ணுறேன். என்ன காரணம்னா, ஒரிஜினலில் நீங்கள் வந்து ஒரு தப்பான சைஸ்லேயோ தப்பான குவாலிட்டியிலையோ ஏதோ சம்திங் எடிட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரிஜினல் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஸோ அதனால் ஒரிஜினல் அப்படியே வச்சுட்டு ஒரு டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணி இப்போ நான் அதை கிராப் பண்ணுறேன். அகலம் வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறேன். உயரம் வந்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி 2 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறேன். ரெசல்யூஷன் 200 சொல்லிக்கிறேன். ரெசல்யூஷன் 200 தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் அதை கிராப் பண்ணிக்கிறேன். ஒரு சில பேர் வந்து சிக்னேச்சர் நேராக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, சிக்னேச்சர் நீங்கள் எப்படி போடுவீங்களோ, ஒரு இடத்துல வந்து சைன் பண்ணும்போது உங்கள் சிக்னேச்சர் எவ்வளோ லேசாக கிராஸாக இருக்கும். ஒரு சில பேர் நேராக போடுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி போடுவீங்களோ அப்படி வைங்க. இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் இல்லை. தனித்தனி எழுத்துக்களாக இருக்கிற மாதிரி தயவுசெய்து கையெழுத்து போடாதீங்க. கூட்டெழுத்தில் இருந்தால் பெட்டர். தனித்தனி எழுத்துக்களில் போடாது, கையெழுத்தாக எடுத்துக்கொள்ளப்படாது. தயவுசெய்து கையெழுத்து போட்டு பழங்க நிறைய பேர். ஏன்னா இது 10th குவாலிஃபிகேஷனில் இருக்குது, ஏஜ் லிமிட் கம்மி அப்படின்றனால புதுசாக நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி அல்லது வேறு கலரில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்காக நான் அந்த கர்வ் டூலை யூஸ் பண்ணி பேக்ரவுண்டை ஒயிட் ஆக்குறேன். நான் என்ன ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கணும் அதையே ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து தயவுசெய்து பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய பேனா வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறனால கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இதே மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா அதோட விட்டுருங்க. இப்போ நான் இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணுறேன். அவங்க 10 to 20 KBக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் இதை அவங்க சொல்லியிருக்க நேம்லேயே சிக்னேச்சர் அப்படின்ற பேர்லேயே சேவ் பண்ணுறேன். குவாலிட்டி ஃபுல்லாகவே வச்சு சேவ் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் என்ன சைஸ் இருக்குது அப்படின்றது செக் பண்ணி பார்க்கலாம். 10 to 20 இருக்கணும். பட் எனக்கு இங்கே 48 KB, 48 KB இருக்குது. ஸோ நான் அகைன் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு குவாலிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணி சேவ் பண்ணுறேன். ரெசல்யூஷனை நான் குறைக்கலை. ரெசல்யூஷன் குறைக்காதீங்க. குவாலிட்டி மட்டும் ஃபோட்டோஷாப்பில் ட்ரை பண்ணும்போது மட்டும் நான் சொல்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் ட்ரை பண்ணும்போது இது குவாலிட்டி மட்டும் கம்மி பண்ணி சேவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது எதுவும் மிஸ்டேக் ஆகி ரொம்ப சைஸ் கம்மியாகவோ ரொம்ப சைஸ் அதிகமாகவோ போய் என்னால் கரெக்ஷன் பண்ண முடியாமல் போச்சுன்னா இந்த ஃபைல் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நான் ஒரிஜினல் விட்டு ஒரு டூப்ளிகேட் போட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு தேவையான சைஸ் இந்த ஃபோட்டோவில் இருக்குது.
இப்போ நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். மேக்ஸிமம் லேப்டாப் அல்லது பிசியில் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்கள். மொபைலில் வந்து நீங்கள் உங்களுக்கு தம்ப்நெயில் வியூஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. நீங்கள் என்ன ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்கன்னு தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.